ரட்சையன் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் விஷ்ணு விஷாலின் கட்டா குஸ்தி டிசம்பர் 2 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எப்படி தோற்கின் எப்படி வெல்லும் அப்படின்னு கேட்கிறீங்க. ஆனா 6 ஆண்டு நிறைவு நாளுக்குள்ளாகவே 4 அணிகளா பிரிஞ்சுதான் அஞ்சலி செலுத்த வரக்கூடிய ஒரு நிலைமை. இது எப்படி சாத்தியம்? நீங்க ஒரு விஷயம், பிரிவும் இல்ல பிளவும் இல்லை, பிரிவும் இல்ல பிளவும் கிடையாது. கட்சியிலிருந்து ஓபிஎஸும் அதே போன்று ஓபிஎஸ்ஸை சார்ந்த சில பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. 66 எம்எல்ஏக்கள் 62 எம்எல்ஏ இன்றைக்கு வந்து ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. தலைமை கழக நிர்வாகிகள் வந்து 75 பேரும் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்காங்க. மாவட்ட கலாச்சார 75 பேரும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து பிரிவுன்னு சொல்கிறீங்க? அதனால் ஒரு சிலர் நீக்கப்பட்டதுனால அது வந்து ஒரு கடலில் நீக்க ஒரு சமுத்திரம் இருக்குது ஒரு பெரிய அளவுக்கு. அந்த சமுத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன அளவுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டால் சமுத்திரம் குறைஞ்சிருமாது. சமுத்திரத்துக்கு என்றைக்குமே அந்த அது நீர்ன்றது வற்றாத நீர். எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சமுத்திரம் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கி வந்து பறந்து விரிந்து இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் அம்மா சொன்னது போல் ஆழ விருட்சமாக இன்றைக்கு எல்லோரும் நடத்துகிற மரமாக இருக்கின்றது. ஆனால் சில பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பொதுக்குழு வந்து நீக்கியிருக்கு, அவ்வளோதான். கட்சி விரோத நடவடிக்கைகள் காரணமாக வந்து அவர் நீக்கப்பட்டிருக்காங்க. நீக்கப்பட்டவர் வந்து அவங்க வந்து ஒரு 4 பேரை கூட்டுட்டு வந்துட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா அது எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக ஒரு சக்தியாக ஒரு எடுத்துக்க முடியும்? அதில் பிரிவும் இல்லை பிளவும் இல்லை, அதெல்லாம் வந்து பிணிகள் அணிகள் இல்லை பிணிகள். அது உலகத்துக்கே தெரியும், ஊருக்கும் தெரியும், இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து மத்திய அரசு பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கு. அதாவது G20 வந்து வர செப்டம்பர் மாதம் வந்து அடுத்த செப்டம்பர் மாதம் இந்தியாவில் அந்த G20 மாநாடு நடக்கிற சூழ்நிலை, கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பல பகுதிகளில் கூட்டங்கள்லாம் நடக்கிற சூழ்நிலை, அகில இந்திய ரீதியில் தலைவர்கள்லாம் கூப்பிட்ருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்ருக்குறாங்க. அதனால் வந்து இது வந்து இப்போ பொறுத்த வந்து ஒரு சட்டப்படியான ஒரு விஷயந்தான். அது இப்போ பாஜகவுடைய ஆதரவு இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசு கூட்டு வந்துட்டும் ஒரு பிஜேபிக்கும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சம்மந்தம் பண்ண முடியும்? கட்சி வேறு ஆட்சி வேறு இல்லையா? இதே வந்து ஒரு பிஜேபி வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி அதில் வந்து கூட்டு போயிருந்தால் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு அந்த கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். நம்ம இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தானே கூட்டியிருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு இட்டு கட்டி முட்டு கொடுக்குறீங்க. எங்களை பொறுத்தவரை சரி, ஏற்கனவே வந்து அந்த நடப்பாடையில் தெளிவுபடுத்திட்டார். எங்கள் சீர்காழி கூட்டத்திலும் சரி, நாமக்கல் கூட்டத்திலும் சரி, பொதுவாக அது ஒரு தேசிய கட்சி, அதனால் அவங்களுக்குன்னு சித்தாந்தம் கொள்கைகள் இருக்குது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய இயக்கம். ஏன்னா எங்களுக்கு சித்தாந்தம் கொள்கைன்றது வேறு, அது அதனால் இதே அந்த மிங்கில் பண்ண கூடாது. அதனால் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து இதை பொறுத்தவரை வந்து ஒரு இடைக்கால பூச்சி அந்த அடிப்படையில் வந்து பொதுக்குழுவால் அங்கீகரிப்பட்டு இன்றைய கட்சியை பொறுத்தவரை இடைக்கால பூச்சி அறிவிப்பு நிலையில் நீங்கள் மத்திய அரசு நன்றான்னு தெரியுது. 4 அணிகளாக பிரிஞ்சு நிற்கிறீங்களா? இது வந்து இனிவரும் காலங்களில் இப்படிதான் இருக்குமா, இல்லை எண்ணிக்கை குறையுமா, இல்லை எண்ணிக்கை அதிகரிக்குமா? ஏற்கனவே வந்து இடைக்கால பூச்சா தெளிவுபடுத்திட்டாரு, அதைத்தான் நானும் இங்கே சொல்கிறேன். அவர் என்ன தெளிவுபடுத்துறாரு, எந்த காலத்திலும் வந்து அவரோட தேர்தல் கூட்டணி கிடையாது இல்லையா, எந்த காலத்தில் அவங்க வந்து இணைத்துக் கொள்கிறாங்களோ அந்த சூழ்நிலையும் இல்லை. இதுதான் வந்து 2 விஷயம். அது இல்லை டிடிவி பற்றி சொல்கிறார், நாங்கள் என்றைக்குமே வரமாட்டோம், ரொம்ப நல்லதுன்ட்டேன், புரியுதா? அதனால் வந்து அவர் பாட்டு அவர் போட்டோம் அவர். அதனால் வந்து மீதி பேர் அதே மாதிரி போயிட்டால் நல்லது. எதுங்க அவங்கெல்லாம் வந்துதான் எங்கள் கட்சி வழக்கம்லாம் கிடையாதுப்பா, விடுப்பா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.